ஒரு லேடர் குதிரையை ஏறி மேலே க்ளீன் பண்ணிட்டேன்னா. கிணத்துலேருந்து குட்டைக்கு போர் பார்த்தீங்கன்னா 650 அடி போட்டிருக்குங்க. காலையிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஓடுதுங்க. பேர் சசிகுமாருங்க. இங்கே கோயம்புத்தூர் தென்கரை கிராமம் சென்னனூருங்கிற கிராமங்க. இது நான் வந்து டிப்ளமோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிச்சுருந்தேங்க. அப்புறம் இப்போ விவசாயம் அக்ரி தான் பண்ணிகிட்ருக்கேங்க. சோலார் பார்த்திங்கன்னா 5 HP போட்டிருக்கேங்க. 5 HP ப்ளஸ்ஸு மோட்டரோடு சேர்த்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் வருதுங்க. மோட்டரும் அவங்களே கொடுத்துட்றாங்க, டெக்ஸ்மோ மோட்ரு 5 HP. ஒயரும் பைப் மட்டும்தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8:30 சாயந்தரம் ஒரு 4 மணி வரைக்கும் ரன் ஆகுதுங்க. அதே மேலே இருக்கிற மோட்டர்னா உங்களுக்கு 5-6 மணி வரைக்கும் ஒர்க் ஆகுதுங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. ஒன்று ப்ராப்ளம்லாம் வரலைங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சுங்க போட்டு, இன்னும் ஒன்றும் கம்ப்ளைண்டெல்லாம் ஒன்றும் இன்னும் வந்தது இல்லைங்க. அப்போ மட்டும் மேலே மட்டும் க்ளீன் பண்ணணுங்க, இல்லைனா டஸ்ட் ஏறிடுச்சுன்னா கொஞ்சம் வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்குங்க. இபியில் கேட்டிருந்தேங்க, ஃப்ரீ லைன் வந்து கொஞ்சம் லேட்டாச்சு. அப்புறம் அப்போ தட்கல்ல எல்லாம் கிடைக்கல, அதனால் சரி சோலார் போய் பார்க்கலான்னு தான் சோலாரில் போனாங்க. ஜெய்சன் சோலார் தான் இது பண்ணாங்க. வந்து பார்த்து எல்லாம் சொல்லி வந்து டெமோ இது மாதிரி சின்னதாக போட்டு காமிச்சாங்க எங்களுக்கு. அப்புறம் அவன் எங்களுக்கு பிடிச்சதுங்க. சரி அப்புறம் அவங்களே இது பண்ணி போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெண்டையும் அவரையும் போட்டிருக்குங்க. கீழே வெங்காயம் போட்டிருக்குங்க, சின்ன வெங்காயம். பரவாயில்லைங்க, நல்லா இதாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. கிணத்துலேருந்து குட்டைக்கு விட்டுங்க. கிணறு பார்த்தீங்கன்னா 200 அடி இருக்குங்க. 200 அடி பழைய கிணறு. ஆமாம், அதான் அந்த கிணறு. இப்போ பார்த்தீங்கன்னா போர் பார்த்தீங்கன்னா 650 அடி போட்டிருக்குங்க. ஒரு 500 அடியில் போர் நிப்பாட்டி இருக்குங்க. ஓடிட்டுருக்குங்க. காலையிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஓடுதுங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டையிலேருந்து எடுத்து நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிறேங்க சாயந்தரமாக. ட்ரிப்பு போட்டிருக்கீங்க? ஆமாம், ட்ரிப்பு போட்டிருக்கேங்க. ட்ரிப்பு இது பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆச்சுங்க போட்டு. 2 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் கம்ப்ளைண்ட் எதுவும் வரல. பிரச்சனை எதுவும் இல்லை. மாப்பு மாதிரி இருக்குல்ல, மாப்பில் வச்சு நான் மேலே ஒரு லேடர் குதிரையை ஏறி மேலே க்ளீன் பண்ணிட்டேன்னா அதில் ஏறி க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றல ஒன்றும் இதாகாதுங்க. தண்ணி படலாம், ஒன்றும் பிரச்சனை. சாக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. காலையில் ஒரு 8:30 உங்களுக்கு 4:30-5:30 வரைக்கும் ஓடுங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஓடும். இதுக்கு எப்படி பேட்டரி இந்த மாதிரி? இல்லைங்க, பேட்டரி எதுவுமே இல்லை. டைரெக்டாக அது அப்படியே. ஆமாம், இப்போ கொஞ்சம் கம்மியாக எடுக்கும். வெயில் கம்மியாக இருந்தால் கம்மியாக இதாகுங்க. போர்னா எடுக்காதுங்க, இந்த டைம் வேணால் போர் எடுக்காது. ஆனால் மேலே இருக்கிற மோட்டர்னா ரன் ஆகுங்க, ஸ்லோ இதுலேயும் ரன் ஆகும் உங்களுக்கு. இதுக்கு என்ன பண்ணணுங்க? 4 பக்கம் தளம் போட்டு இந்த மாதிரி? ஆமாம், தளம் வந்து கரெக்டாக போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. எல்லாம் அவங்க எல்லாம் ரெடியாக இருக்குங்க, கொண்டு வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மொத்தமாக. ஆமாம், கான்ட்ராக்ட் மாதிரி எல்லாமே, எல்லா செலவோடு சேர்த்து 2.5 கால். இது மோட்டரோட கொடுத்துருவோம். கனெக்ஷன் வச்சிருக்கீங்களா? இல்லை இல்லைங்க, இங்கே இபி இருக்காது. இபி அங்கே அந்த இது போட்டிருக்கீங்களா, தார்பாயாது? ஆமாம், அது குட்டை மாதிரி போட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி. பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக இதாகிடுதுங்க. போர்லேருந்து எடுத்து வர்ற தண்ணி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் இதில் எடுத்து விட்டேன்னா சீக்கிரம் பாஞ்சிருங்க. 1 ஹவர்லாம் இது பாஞ்சிருது. போரில் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோ ஆகும், ஒரு நாளே பாயும் இது. அப்புறம் இந்த மாதிரி மோட்டர் மேலே வச்சு 3 HP வச்சுருக்குங்க, வச்சு ஓட்டினோன்னா உங்களுக்கு 1 ஹவரில் பாஞ்சிருது.
அது இந்த கிளைமேட் இருந்தாலும் அதை எடுத்துருது. இந்த மாதிரி வெயில் கம்மியாக இருக்கிற டைமில் கொஞ்சம் கம்மியாக ஓடும், கம்மியாக ஓடும், கம்மியாக ஓடும். போர் போர்னா கண்டிப்பாக ஓடாதுங்க. அது நானும் 500 அடி இருக்கும்போது வர்றதில்லை. கிணத்துலேருந்து எடுத்துருது. ஆ கிணறு அது அங்கே கரண்ட் இருக்குங்க, அங்கேருந்து வந்துடும். குட்டைக்கு விழுந்து குட்டையிலேருந்து நான் ஒட்டுக்காக எல்லாத்துக்கும் இது பண்ணி விட்ருங்க. தண்ணியை எடுத்து விட்றதுக்கு இங்கே சோலார் தான் யூஸ் பண்ணுறேன். அங்கேருந்து வர்றது இபியில் தண்ணி அங்கேருந்து குட்டைக்கு வந்து அது ஒரு அரை மணி நேரம் தான் ஓடுங்க. அது வந்து இபியில் ஓடுது, இபியில் ஓடும். சரிங்க. இங்கே குட்டையிலேருந்து நான் சோலார்லேருந்து எடுத்தால் ட்ரிப்புக்கெல்லாம் ஓடுறேன். இப்போ அந்த குட்டையிலேருந்து டைரெக்டாக இது, ஆமாம் ட்ரிப்புக்கு வந்து அதான் அந்த அந்த மோட்டர் இருக்குங்க பாருங்க, அந்த ரூமில் ஒரு மோட்டர் இருக்குது. இது 10 அடி ஆகும். ஆமாம் 10 அடி ஆகும். மூணு ஹெச்பிங்க, மூணு ஹெச்பி மோட்டருங்க. இப்போ இதுக்கு வர்றது, இப்போ குட்டைக்கு வர்றது வந்து இபிலேருந்து வருது. ஆமாம் இபிலேருந்து அந்த ஒரு பைப் இருக்குது பாருங்க, இந்த பைப்பில் இபிலேருந்து வருங்க. சரிங்க. மற்றெல்லாம் சோலார்லேருந்து வர்றது அந்த பிளாக் கலர் பைப்பு, 1.5 பைப்பு. இதுக்கு எவ்வளோ ஆச்சுங்க தார்பாய்? இதுக்கு தார்பாய் வந்தீங்கன்னா 25,000 ரூபாய்ங்க. தோன்றது ஒரு 30 ரூபா. ஆமாம் ஜெய்சனுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 HP தான் பேனல் கொடுத்தாங்க. அவர் பார்த்திங்கன்னா அவர் முதல்லேருந்தே விசாரிச்சதுனால அவங்க 7.5 HP கொடுத்துட்டாங்க. பேனல் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணால் போதும். நீங்கள் இந்த இது டிரைவ் வந்து இது பண்ண வேண்டியதில்லை, 7.5 HP வரைக்கும் ஓடும். 7.5 HP வரைக்கும் ஓடும். இப்போ கிணத்துலேருந்து வர்றதுக்கு அது தனி மோட்டர் இருக்குங்களா? ஆமாம் அது தனி மோட்டருங்க. சரி, அது ரெண்டு பேருக்கு. இது வந்து கிணத்துலேருந்து எடுக்காதா தண்ணி? சோலார் ஏது? சோலார் அங்கே போகலையே, அங்கே கரண்ட் இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணேன். இங்கே போருக்காக நான் யூஸ் பண்ணேன். இல்லை இப்போ இந்த இந்த சோலார் வந்து கிணத்துலேருந்து போர்லேருந்து எடுக்கும். இது நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 அடியிலேருந்து எடுக்குது, 200 அடிங்கிறது அவருக்கெல்லாம் இதாக எடுத்துருங்க. இப்போ அந்த சோலார் வந்து இதுலேருந்து எடுக்கிறதுக்கு மட்டும் பயன்? ஆமாம் இதுக்கும் போருக்கு மட்டும்தான். சரிங்க. கிணத்துக்கு மட்டும் அது இபியில் தான் இருக்குது. கிணத்துக்கு மட்டும் இபி. இது எவ்வளோ நாள் வருங்க லைஃப்? லைஃப் பார்த்தீங்கன்னா உங்கள் பேனல் வந்து இந்த டிரைவ் மட்டும் 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. சரிங்க. அப்புறம் பேனல் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஆமாம் 25 இயர்ஸ் வந்து லைஃப் இருக்குங்கிறாங்க. 25 இயர்ஸ் வரும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். எல்லாமே 24 வோல்ட்டு. 24 வோல்ட் பேனலு. இது பார்த்தீங்கன்னா தென்கரை கிராமங்க, தொண்டாமுத்தூர் பக்கம் செனனூருங்கிற கிராமங்க. இது தென்கரைனால இந்த ஏரியா வந்து